வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ரீசெண்டாக நான் ஃபினிஷ் பண்ண கூடைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். இது எல்லாமே பெங்களூர்லேருந்து எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அந்த கூடைகள் தான். இது 2.5 ரோல் ஹேண்ட்பேக் மாடல், ஒயிட் அண்ட் ரெட்டில் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கில் போட்டிருப்பேன், அதை பார்த்துட்டு எனக்கு இதை கேட்டாங்க ஒயிட் அண்ட் ரெட்டில். சேம் இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதே மாதிரி நான் போட்டிருக்கேன். பேஸ் வந்து நார்மல் நாட்டு, ஹைட் வந்து சிவன்கன் மாடலில் போட்டு இந்த மாதிரி லாக் வச்சு ஷோல்டரில் போடுற மாதிரி ஹேண்டில் வந்து லாங்காக போட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 ரோல் கிராஸ்கட் கூட, பேஸ் வந்து நார்மல் நாட்டில் போட்டு ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் போட்டு நான் போட்டிருக்கேன். எல்லா பக்கமுமே இது வந்து 3x3 அப்படின்றதுல எல்லா சைடுமே இருக்கும். சைடாக நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா என்ன மாதிரி பேட்டர்னில் போட்டால் அந்த மாதிரி கிடைக்கும்ன்றது தனியாகவே நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் இந்த கூடைக்கு. நான் அதே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து 3 ரோல் டாட் மாடல் கூட, இதோட மெஷர்மெண்ட்டும் நான் வந்து தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதிலையும் பார்க்கலாம். பேஸும் வந்து டாட் மாடலில் இருக்கும், ஹைட்டும் வந்து டாட் மாடலில் இருக்கும் இந்த கூடைக்கு. சேம் வந்து ப்ளூ அண்ட் ஒயிட்லேயும் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே ஒருத்தவங்களே எனக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கூடைகளை நான் அனுப்பி வச்சுட்டேன், அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து செட்டு கூட, ரெட் அண்ட் ஒயிட், ரோஸ் அண்ட் ஒயிட், ப்ளூ அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பேஸ்கெட் மாடலில் இந்த மாதிரி செட்டு கூட போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் வந்து பிளெயினாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். 1.5 ரோலு, 1.75 ரோலு, 2 ரோலுக்கும் கூட கொஞ்சம் வந்திருக்கு எனக்கு. இந்த மாதிரி ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் எடுத்து இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வந்து ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கமுமே ஒரே மாதிரியாக அந்த லைன் வந்து வரும், அந்த ரெட் கலர் லைன் வந்து. அதுக்காக தான் வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறது. இந்த லைன் பேஸ்கெட் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ரோஸ் கலரில் எல்லாத்துக்குமே வந்து, சின்னதுக்கு வந்து பேஸ் வந்து 9, அடுத்து 10, இந்த பெரிய கூடைக்கு வந்து 11 பேஸ். அதனால ஒன்றுக்குள்ளே ஒன்று வைக்கிற மாதிரி நல்லா இருக்கும் இந்த கூடை. செட்டு கூடை நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூடைகளும் நிறையா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கு. செட்டு கூட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து இதில் வந்து எல்லாமே கிஃப்டிங் பர்பஸுக்காக எனக்கு வந்து இந்த கூடைகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. இது வந்து மினி ட்ரே, இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2.75 அடியில் 11 வயர் கட் பண்ணிவிட்டு பேஸும் வந்து 11 லைன் போடணும், ஹைட் வந்து 6 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சுருகியிருக்கேன். இது வந்து தாம்பூலத்தட்டு கொடுக்கறதுக்கு, இந்த கொலு டைமில் கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தாங்க. இது வந்து மினி பூஜை கூட, இந்த மினி பூஜை கூடைக்குன்னு தனியாக நான் வீடியோவே நான் போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பாருங்கள். இதுவும் வந்து கிஃப்ட் பர்பஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து பூஜை கூட வித் ஃப்ரேம், ஃப்ரேம் வச்சு போட்டிருக்கேன், க்ரீன் அண்ட் ரெட்டில் போட்டிருக்கேன். கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, அவங்க செலக்ட் பண்ண கலர்ஸ் தான் இது எல்லாமே. இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான். பூஜை கூட ஃப்ரேம் வேணுன்றவங்களும் எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம், என் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து 2 ரோல் லைன் பேஸ்கெட், இது வந்து 4 ரோல் நெல்லிக்காய் முடிச்சு, ஆனால் அளவு பாருங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மல் நாட்டு, இது வந்து நெல்லிக்காய் முடிச்சில் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு நார்மல் நாட்டில் எப்பயுமே போடுறப்ப நல்லா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும் நம்மளுக்கு பேஸ்கெட்டு. சேம் 2 ரோல் சைஸ் பேஸ்கெட் தான், பேஸ் வந்து 11, 7 அடி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 வேர் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன், ஏணிப்படி முடிச்சு போட்டது அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த கூடைக்கு வந்து அட்டை போட்டு புஷ் வச்சு கேட்டாங்க, அதனால் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். இது வந்து 4 ரோல் நெல்லிக்காய் முடிச்சு கூட, கரெக்டாக எனக்கு வந்து இது 4 ரோலுமே எனக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு க்ரீன் அண்டு சாண்டலில் போட்டிருக்கேன் நான். எல்லா கூடைகளுக்குமே 2 வேர் ஹேண்டில் தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கூடையே நல்லா வெயிட்டாக இருக்குது. இந்த கூடை சொருகிறதும் நல்லா ஃபுல்லாக ஃபினிஷிங்காக நான் சொருகியிருக்கேன். இந்த கூடையை பற்றி மெஷர்மெண்ட் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்,
நீங்கள் பாருங்கள். என் சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, 200 வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக. அடுத்து வந்து ஒன் ரோலில் சிவன் கண் பூஜை கூட போட்டிருக்கேன். இப்போ இந்த கொலு டைமாக இருக்கனால நிறைய பேர் வந்து பூஜை கூட தாங்க கேட்குறாங்க. நார்மல் பூஜை கூட, சிவன் கண் பூஜை கூட, பூஜை கூட வித் ஃப்ரேம், குட்டி பூஜை கூட, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இந்த தாம்பூல தட்டு கொடுக்கறதுக்காக ஹேண்டில் வந்து பூ ஹேண்டில் போட்டு இந்த மாதிரி சிவன் கண் மாடலில் நான் போட்டிருக்கேன் நான். அடுத்தது வந்து ரெண்டு ரோல் கூட தான் பிளெயினாக போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில். ஆல்ரெடி நான் வந்து இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கிராஸாக இப்படி பூ போடுற மாதிரி லைனாக போடுற மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த குடைக்கு. இதுவும் வந்து ரெண்டு வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கேன் இந்த குடைக்கும். பிளெயினாக இந்த மாதிரி டிசைன் போடுறப்ப நல்லாயிருக்கும். இன்னும் இதுலேயே ஸ்பெசிஃபிக் டிசைன்லாம் இருக்குது, நீங்கள் வந்து என் சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து வந்து இது ரெண்டு ரோல் லைன் பேஸ்கெட் தான். இது வந்து ரோஸ் கலரில் நான் போட்டிருக்கேன். எப்பயும் போல் பேஸ் 11 தான், 7 அடியில் பேஸ் 11 போட்டுட்டு வெட்டுற வயர் வந்து 27 வயர் கட் பண்ணிக்கணும். ஹைட் வந்து 26 லைன் போட்டு ஒரு லைன் உள்ள மடக்கி சொருகிக்கணும் இந்த மாதிரி. இது வந்து 3 ரோலில் செக்குடு டைப்பில் போட்டிருக்கோம். இது வந்து 30 வயர் கட் பண்ணிக்கணும். 8 அடியில் 30 வயர் கட் பண்ணிவிட்டு 13 லைன் பேஸ் போட்டு ஹைட் வந்து 29 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சொருகணும். செக்குடு டைப்பில் நம்ம இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு போட்டதுனால கூட நல்லா ஈவனாக வந்திருக்கு. இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து என் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.